சென்னை திருவான்மையூரில் கால் டாக்ஸியில் போலி நம்பர் பிளேட் பொருத்தி இளம்பெண்ணை கடத்த முயன்ற முன்னாள் காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை திருவான்மையூரில் கேஸ் ஏஜென்சி ஒன்றில் பணிபுரியும் பவித்ரா என்பவரும் அதே பகுதியில் மொபைல் ஷோரூமில் பணிபுரியும் பிரசாந்த் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்த நிலையில் பிரசாந்தின் நடவடிக்கைகள் பிடிக்காததால் பவித்ரா பேசுவதை நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரசாந்த் திருவான்மையூரில் வைத்து பவித்ராவை கடத்த முயன்றுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பவித்ராவின் தாயார் கூச்சலிட்டதை அடுத்து பிரசாந்த் அவரை தாக்கியுள்ளார். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் வந்ததால் பிரசாந்த் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து கால் டாக்ஸி ஓட்டுநரை சிறைபிடித்த பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் டாக்ஸி ஓட்டுநரை கைது செய்ததுடன் தப்பி ஓடிய பிரசாந்தையும் கைது செய்தனர்.